வணக்கம் நேயர்களே, இப்பொழுது பார்க்கறது பார்த்தீங்கன்னா எல்ஜி ஃப்ரண்ட் லோட் வாஷிங் மிஷின் தான். பார்த்தீங்கன்னா இது வந்து த்ரோப் மாடல் 5.5 kg. இந்த மாடல் பார்த்தீங்கன்னா மிஷின் வந்து ஓடுது, ஆனால் சவுண்டு வருது. அது என்ன காரணம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா மிஷின் பாருங்கள், ட்ரம்மு வந்து கொஞ்சம் டைட்டாக இருக்குது. நல்லா ட்ரம்மு ரெண்டு பக்கமே பார்த்தீங்கன்னா நல்லாவே ஆடுது. அது பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் இருக்கிற உள்ள இன்னொரு ட்ரம்மில் ஸ்பைடர் தான் பிரச்சனை. உள்ளே ஏதாவது ஒயர் ஏதாவது கல் இருக்கா அப்படிங்கிற பாத்திரம் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா எதுவுமே இல்லை. அப்படின்னா பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கிற ட்ரம்முக்குள்ளே தான் ப்ராப்ளம். அந்த ட்ரம்மை வந்து நம்ம கழட்டோனோம்னா மேல் பாகங்கள் எல்லாம் ஒவ்வொன்றா ஒன் பை ஒன்றா கழட்டோன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு இப்போ வந்து இந்த பம்பிங் இருக்கிற கீழே ஓசு ஃபஸ்ட்டு தண்ணி வந்து எடுத்துடுறோம். இந்த இதே கழட்டு விட்டணும்னு பாருங்கள், தண்ணியை பிடிச்சாச்சு. தண்ணியை பிடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒன் பை ஒன்னாக ஃபஸ்ட்டு ஃப்ரண்டில் இருக்கிற போர்டு கவரு எல்லாமே எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் ட்ரம்மில் இருக்கிற கல், வாஷிங் மிஷின் கல்லை வந்து அதுக்கப்புறம் எடுத்தாச்சு. எடுத்துக்கிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ட்ரம்மில் இருக்கிறத பெல்ட்டு எல்லாமே கழட்டிக்கிட்டு இருக்கோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ட்ரம்மில் ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா கழட்டி வச்சு, இப்போ ஹீட்டரோட ஒயரில் பிடிங்கிட்டு மோட்ரு ஒன் பை ஒன்னாக எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஹீட்டரோட ஒயர் தான் எடுத்துக்கிட்டு இருக்கோம். இந்த ஒயர் பார்த்திங்கன்னா ஏர்த்து ஃபேஸ் மீட்டரில் வரும், மொத்தம் மூணு கனெக்ஷன் வரும். இதெல்லாம் எடுத்துட்டு நம்ம வந்து அந்தந்த நெட்டை கழட்டிட்டு அப்போவே அதிலே போட்டோம். இப்போ வந்து நமக்கு இன்னொரு ட்ரம் வந்து ஓடுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த மோட்டர் இருக்குது, மோட்டரான ரெண்டு ஸ்க்ரூ நம்ம வந்து கழட்டியாச்சு. இப்போ கழட்டிட்டு மோட்டரை நம்ம வந்து வெளியே எடுக்கணும். அதுக்கு என்ன ஸ்டெப்னு பார்த்துட்டு நம்ம வந்து கரெக்டாக பார்த்து கரெக்டாக கழட்டணும். பார்த்திங்கன்னா நான் வந்து மோட்டர் கழட்டுறதுக்கு தான் நான் வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். இப்போ பாருங்கள், அந்தாண்டா ரெண்டு நெட்டை கழட்டியாச்சு. இப்போ வந்து இந்தாண்டை வருதா இல்லையான்னு நான் வந்து ட்ரை பண்ணி பார்க்குறேன். மோட்டர் வந்து கொஞ்சம் டைட்டு, அதாவது இதோ ஃபஸ்ட் டைம்னால கொஞ்சம் நமக்கு வந்து டைட்டாக இருக்கும். அதேமாரி இங்கே இருக்கிற இன்லெட் வால்வில் இருக்கிற ரெண்டு வால்வு தண்ணியோட கிளப்பு எடுத்துடுறோம். கிளிப்பு எடுத்துட்டு நம்ம வந்து இதில் இன்னர் ட்ரம்முக்கு வர ரெண்டு இதுக்கு ஒரு கிளிப்பு, இந்தாண்ட ஒரு கிளிப்பு வந்து நமக்கு இருக்கும். இதையும் நம்ம வந்து எடுத்துட்டு நம்ம வந்து மேல் இருக்கிற டப்பு சோப் டப்பா டப்பு வந்து எடுத்துடலாம். அதை வந்து எடுத்துட்டோம்னா இன்னும் ஃப்ரீயாக ஒரு ட்ரம்முக்கு எடுத்துட்டு இப்போ பாரு, இந்த கிளிப்பு ரொம்ப டைட்டாக இருக்கும். கட்டிங் பிளேயர் போட்டு தான் நம்ம வந்து எடுக்க முடியும், கையில் வந்து ஈஸியாக வந்து எடுக்க முடியாது. இப்போ பாருங்கள், நம்ம வந்து எல்லாமே தனித்தனியாக பிரிச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இன்னர் ட்ரம் எல்லாமே நான் வந்து கழட்டியாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா இன்னர் ட்ரம்மில் இந்த சில்வர் ட்ரம் அல்லது இந்த ட்ரம்மில் ஸ்டீலும் போங்க, இது பார்த்தீங்கன்னா எவ்வளோ அளவுக்கு இருக்குது பார்த்தீங்களா. இந்த பாருங்கள், ஸ்பைடர் தான், இந்த ஸ்பைடர் தான் வந்து நமக்கு உடஞ்சி போச்சு. அதனால தான் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சவுண்டு, அதாவது நமக்கு வந்து சவுண்டு வந்து நிறையா வந்தது ஓடலை, ட்ரம்மு ஓடலை. பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கம் கட் ஆயிடுச்சு இந்த ஸ்பைடர் வந்து. இதுதான் வந்து மிஷினில் வந்து ப்ராப்ளம். பாருங்கள் உள்ள இந்த இன்னொரு ட்ரம்முக்குள்ளேயே பாருங்கள், இதெல்லாம் பாருங்கள் எவ்வளோ டெஸ்ட்டு. இதை வந்து வாங்கினதுலேருந்து சர்வீஸ் பண்ணணும்னு சொல்லுனாங்க. சாதாரணமாக பார்த்தீங்கன்னா மிஷின் வாங்கி 15 வருஷம் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. 15 வருஷம் ஆகுது பாருங்க. இப்போ ஸ்பைடர் தான் மஸ்ட்டு ஃபஸ்ட்டு வேலை செய்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 15 வருஷம் ஆனதுனால இந்த ஸ்பைடர் பழசு கழட்டுறவே முடியலைங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஹீட் பண்ணி நம்ம வந்து நெட்டு முடிஞ்ச அளவுக்கு வந்து நம்ம ட்ரை பண்ணுறோம். பாருங்க, முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து ட்ரை பண்ணுறேன். முடிஞ்சளவு பார்த்திங்கன்னா கழட்டி வச்சுங்க. இப்போ கழட்டிட்டு ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு கழட்டிருக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வாட்டர் சர்வீஸ், அது வந்து பார்த்திங்கன்னா கையிலையில் கழுவ முடியாதுங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த கார் வாஷ் பண்ணுற இந்த மோட்டரை வச்சு தான் நம்ம வந்து ப்ரெஷர்னால் கரெக்டாக பதம் அந்த லெவலில் தான் வச்சு வைக்கணுங்க. இல்லைன்னா இந்த தகடு வந்து வளைஞ்சிடும். அதனால் பார்த்திங்கன்னா நம்ம சாதாரணமாக கரெக்டாக ஒரு லெவலாக வச்சு நம்ம வந்து க்ளீன் பண்ணி இப்போ போட்டுட்ருக்கோம். இது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ப்ரெஷர் ஜாஸ்தி இந்த மிஷினில். அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கரெக்டாக லெவலாக பண்ணி நம்ம வந்து இந்த ட்ரம்மை வந்து க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பாருங்கள், அடிக்கடிக்க போகணுங்க. அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா உப்பு வந்து கரையான படிந்து விட்டது,
ரொம்ப ரொம்ப கரகேனாட்டாக படிந்து விட்டது. அதனால் பார்த்திங்கன்னா நமக்கு இது வந்து ரொம்ப 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 கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணி நம்ம வந்து இது பண்ணணும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து இன்னர் ட்ரம்மோட அவுட்டர் ட்ரம்மு அடிப்பாகம் அதாவது சைடில் இருக்கிற நம்ம வீலுக்கிட்ட வர அந்த கவரத்தை நம்ம வந்து வாஷ் பண்ணுறோம். இது பார்த்திங்கன்னா இப்போ வந்து நம்ம இது இதுலேயும் பார்த்திங்கன்னா இதில் தான் ஹீட்டர் அட்டாச் ஆகிருக்கு. இதுலேயும் பாருங்கள் எவ்வளோ டஸ்ட்டு, ஆனால் சீக்கிரமாக போக முடியும். இது இதுலேயும் சீக்கிரமாக வந்து நம்ம வந்து வாஷ் பண்ண முடியாது. அதனால் நம்ம முடிஞ்ச அளவுக்கு மோட்டர்லேயே வந்து பத்து லெவல் கரெக்டாக வச்சு நம்ம வந்து இப்போ வந்து தண்ணி அடிச்சிட்ருக்கோம். நண்பர்களே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ட்ரம்மெல்லாம் க்ளீன் பண்ணி இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே ஃபிட் பண்ணியாச்சு. நம்ம வந்து ஃபிட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தண்ணி அதாவது அவுட்லெட்டில் தண்ணி வெளியே போகிறதுல பம்பிங்கிலிருந்து தண்ணி லீக் ஆகுது. நம்ம எல்லாமே வந்து ஃபிட் பண்ணிட்டோம். அது ஏன் என்ன காரணம் அப்படின்னா நம்ம அந்த கிளாம்பு போட்டதை வந்து கரெக்டாக ஃபிட் ஆகலை. அதுக்கப்புறம் பாருங்கள் போட்டதுக்கப்புறம் தண்ணி நின்றுக்குச்சு. ஓகேங்களா, இப்போ பாருங்கள் நம்ம அந்த கிளாம்பு வந்து கரெக்டாக போடாதனால இந்த பம்ப் மோட்டரில் இந்த சைடில் பெரிய இருக்கிற தண்ணி வெளியே போகிற பம்பிங் அதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து தண்ணி அதனால தான் வந்து தண்ணி இதில் தான் லீக் ஆகிருக்கு. நமக்கு அதனால தான் காரணம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து பம்பிங் கரெக்டாக வந்து கரெக்டாக அந்த கிளிப் இப்போ எடுத்துகிட்டு கரெக்டாக வந்து இப்போ நம்ம கிளிப் போட்டதுனால பார்த்திங்கன்னா தண்ணி வந்து லீக் ஆகலை. இதுதான் இப்போ வந்து நமக்கு ரெடி பண்ணதுக்கப்புறம் வந்த ப்ராப்ளம். அதுக்கப்புறம் இப்போ ஸ்பைடர் மாற்றினதுனால இப்போ வந்து மிஷின் சூப்பராக ஓடுது. இப்போ வந்து தண்ணி வந்து ஓடுது. இப்போ மோட்டர் நல்லாவே சூப்பராக ஓடுது. இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரம்மு அவ்வளோ ஃப்ரீயாக ஓடுது, சூப்பராக நல்லாவே ஓடுதுங்க. டெஸ்டிங் பார்க்கும்போதே தெரியுது சூப்பராக இருக்குது. இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம எல்லாம் கரெக்டாக ஓடுதா இல்லை, ஏதாவது பம்பிங் ஏதாவது ஓடுதா இல்லை, நெட்டு ஏதாவது டைட் வைக்கலையா அப்படிங்கிறத நம்ம வந்து இப்போ செக் பண்ணுறோம். இப்போ வந்து பார்க்கும்போது நல்லாவே மிஷின் ஓடிக்கிட்டு இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, சூப்பராக ஓடிக்கிட்டு இருக்கு. நேயர்களே, நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் மற்றும் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளுங்கிற பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. மறுபடியும் சொல்கிறேன், லைக் பண்ணிக்கிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி. தேங்க்யூ கைஸ், ஆல்வேஸ் ப்ளீஸ் சேனல் சப்ஸ்கிரைப்.